உங்கள் பெயரால் வீர வணக்கம், உங்கள் பெயரால் வீர வணக்கம், வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம். செங்கொடி என்றும் தாழாது, செங்கொடி என்றும் தாழாது, இரத்த செங்கொடி வீழாது, இரத்த செங்கொடி வீழாது. செங்கொடி வாழ்க, செங்கொடி வாழ்க. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வீர வணக்கம், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வீர வணக்கம். உயரட்டும், 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 உயரட்டும். மாநில செங்கொடி உயரட்டும், மாநில செங்கொடி உயரட்டும், 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 உயரட்டும். மாநில செங்கொடி உயரட்டும், மாநில செங்கொடி உயரட்டும். வர்க்க போரில் நீ உயிர் நீத்த, வர்க்க போரில் உயிர் நீத்த, வர்க்க போரில் உயிர் நீத்த, வர்க்க போரில் உயிர் நீத்த. எங்கள் அருமை தோழர்களே, எங்கள் அருமை தோழர்களே, துப்பாக்கிகள் பாய்ந்த போது, துப்பாக்கிகள் பாய்ந்த போது, குண்டுகள் பாய்ந்த போது, குண்டுகள் பாய்ந்த போது, கத்தி குத்து பட்ட போது, கத்தி குத்து பட்ட போது, தூக்கு மேடை ஏறிய போது, தூக்கு மேடை ஏறிய போது, செங்கொடி வாழ்க என்றீரே, செங்கொடி வாழ்க என்றீரே, செங்கொடி காக்க தண்ணீர் தந்த, செங்கொடி காக்க தண்ணீர் தந்த. எங்கள் அருமை தோழர்களே, தாழவிடும், தாழவிடும், இரத்த செங்கொடி தாழவிடும், இரத்த செங்கொடி தாழவிடும். கேட்கிறாங்க
நியாய விலை கொடுக்கல சர்க்கார். ஏன் கொடுக்கல தெரியுமா உங்களுக்கு யாரா இருக்கு? ஏன் கொடுக்கலன்னு தெரியுமா? விவசாயிகளுக்கு நியாயமான கட்டுப்படியான கொள்முதல் விலையை கொடுக்கணும் சொல்லி விஞ்ஞானி வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் கமிஷன் மற்றும் ஒன்றிய அரசுக்கு பரிந்துரை கொடுத்து பல வருடங்களாகியும் அந்த விவசாயிகளுக்கு கட்டுப்படியான கொள்முதல் விலையை நிர்ணயிக்க மறுத்துவிட்டது சர்க்கார். ஏன்? முக்கியமான தோழர்கள் தான். என்ன காரணம்? விவசாயத்தை கார்பரேட் மயமாக்குறாங்க வேற தெரிஞ்சுக்கிறேன். சர்க்கார் கையெழுத்து போட்டிருக்கு எங்க? உலக வர்த்தக கழகம் WTO WTOவிடம் அவர் போட்ட நிபந்தனை என்ன தெரியுமா? நீங்க விவசாயிகளுக்கு நியாயமான கட்டுப்படியான விலையை நிர்ணயிக்க கூடாது, அந்த சந்தை தான் நீங்க நிர்ணயிக்கணும். சந்தைனாரு வாங்கிறவன், வாங்கிறவன் தான் நிர்ணயிக்கணும். விற்கிறவன் விவசாயி, விற்கிறவன் நிர்ணயிக்க கூடாது, வாங்கிறவன் தான் நிர்ணயிப்பான். சந்தை தான் தீர்மானிக்க வேண்டும் நிபந்தனை விதித்து அதை இந்திய சர்க்கார் ஏற்றுக்கொண்டுள்ளது. நிறைய பிரச்சனை இருக்கு.